அனைவருக்கும் வணக்கம். இன்று 11 ஆகஸ்ட் மாதம் 2020 மாலை 7 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலையில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் உள்ளது 40 அனுபந்தம் சத்சங்க வகையில் 42வது சத்சங்கம் செய்யுள் எண் 23, அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நேற்று 22 வரைக்கும் முடித்தோம். இப்போ கடந்த சில செய்யுள்களாக இதயம் என்று சொல்லப்படுகின்ற ஆன்மாவினுடைய தானத்தை பற்றி மிக மிக குறிப்பாக இந்த செய்யுள்களில் பகவான் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். கிளியரா? அதாவது உடம்பு, மனித உடல், மனித சரீரம், வாழ்கின்ற மனிதன் அப்படின்னு ஒரு மனிதனாக அவன் தென்பட்டாலும் அந்த மனித சரீரத்திற்குள் முக்கியமாக இதயம் இடதுபுறத்தில் சதா துடித்து கொண்டு அவன் வாழ்வாக இருந்து கொண்டிருந்தாலும் அது முக்கிய இதயம் அல்ல. ஒரு உயிரணுவாக செல் கட்டமைப்பில் உண்டான மனிதனுடைய இந்த சரீரம் அந்த செல் கட்டமைப்பில் இல்லை. அவன் அந்த உடலே இல்லை. அவன் என்பது முக்கியமான ஒரு இதயமான ஆன்ம பொருள். அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடலை கடந்து அவனது அனுபவமாகவே அவன் சொல்ல வேண்டியதாக இருக்கு. அந்த அனுபவத்தை கூட, அதாவது ஆழ்ந்த உறக்க அனுபவத்தை கூட அவனுடைய உடல் வந்து அனுபவிப்பதில்லை. அந்த உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த மனிதனுடைய உடலானது அந்த தூக்க சுகத்தை அனுபவிப்பதில்லை. அவன் எண்ணங்கள் அனுபவிப்பதில்லை. அவனுடைய உடைமைகளான அவனுடைய மனைவி, மக்கள், மற்ற எவருமே அவன் சொல்லப்படுகின்ற உருவத்தை கடந்த ஏதோ ஒன்று அனுபவிக்கும் சுகத்தை எவர்களும், அவனுடைய உறவினர்களும் அனுபவிப்பதில்லை. அந்த உடல் மயமான அவனுடைய பௌதீக உயிரும் அனுபவிப்பதில்லை. அந்த பௌதீக உடலாக துடித்து கொண்டிருக்கும் அந்த இதயமும் அனுபவிப்பதில்லை. இப்படி எதுவுமே இந்த பிரபஞ்ச சம்பந்தப்பட்ட நாம ரூபங்களாக அவனுடைய உடல் கூட ஒரு பெயரிடப்பட்டு அவன் விவகரித்து கொண்டிருக்கின்றான். இப்படியாக இவை எவைகளும் அனுபவிக்காத அந்த இடத்தில் எதனால் அந்த ஆழ்ந்த உறக்க சுகம் அனுபவிக்கப்படுகின்றது அப்படின்றத அப்படியே வந்து ஒரு ஏர்லிஃப்ட் பண்றாரு. அப்படியே யாரு? பகவான். இங்க கிடையாதுப்பா, இதற்கே நான் பேசவில்லை அப்பா. சோ ஆன்மீக சாதகம்ன்றதே வந்து இங்கேயே கிடையாதுப்பா. இது என்னமோ ரொம்ப கஷ்டமானதே கிடையாது. உண்மை ஃபர்ஸ்ட் வந்து அடிப்படை உண்மை. சாதகத்தினுடைய உண்மை தன்மை என்னன்னு ஃபர்ஸ்ட் எந்த சாதகம் பண்ணாலும் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? கோயிலுக்கு போறோம்னா எதுக்கு போறோம்? ஒரு சந்நிதியில் ஒரு கடவுள் வடிவத்திற்கு முன்னால், விக்கிரகத்திற்கு முன்னால் நின்று நாம் எங்கு நோக்குகின்றோம்? நம் பார்வை என்பது என்ன? நோக்குபவன் என்பவன் எவன்? அவன் வந்து எண்ணமா? அவன் அவனுடைய மனமா? அவன் அவனுடைய புத்தியா? அவன் என்ன, எதால் செய்யப்பட்டிருக்கின்றான்? கண்களை மூடுகின்றான் இல்லை கண்களை திறந்து அந்த தெய்வ வடிவத்தை பார்த்து கொண்டிருக்கின்றான். பார்த்து கொண்டிருப்பவன் உண்மையில் எவன் தெரியணுமா இல்லையா? ஸோ இதை தான் வந்து பகவான் வந்து இந்த செய்யுள் மூலமாகவும் தொடர்கின்றார். அந்த செய்யுளை இப்போ பார்ப்போம். அதுவே முக்கிய இதயம், அதன் கண் இவ்வகிலமுமே அமர்ந்திருக்கும். அது ஆடி எப்பொருட்கும் எல்லா செல்வங்கட்கும் அதுவே இல்லம். அதனாலே அனைத்து உயிர்க்கும் அறிவு அதுவே. அறிவதுவே இதயம் என அறையலாகும். சிதையா நிற்கும் கல்போல் சடவுடலின் அவயவத்தோர் சிறு கூறு அன்றால். அது வந்து எந்த விதமான தகனத்துக்கும் ஆட்படுவதில்லை. எதை சொல்றாரு? அந்த முக்கிய இதயம்னு முதல்ல ரெண்டு வார்த்தையிலேயே குறிப்பிட்டுறாரு இந்த செய்யுள்ள. அதுவே முக்கிய இதயம். எதுவே முக்கிய இதயம்?
கடைசியில பாத்தீங்கன்னா சிதையா சிதையா நிற்கும் கல் போல் சடவுடலின் அவயவத்தோர் சிறு கூறு அன்றால் சடவுடலின் அவயவத்தோர் ஒரு சிறு கூறு என்ன சிறு கூறுன்னு என்ன ஒரு சின்ன அவயவம் என்ன இதயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மையமாக இருப்பதனால் அதை இதயம் என்று பெயரிட்டு நாம் அழைக்கின்றோம் ஹார்ட் த ஹார்ட் த பிளேஸ் ஆஃப் ஹார்ட் த வெரி ஹார்ட் த ஹியூமன் ஹார்ட் லங்ஸ் கிட்னிஸ் அப்படின்னு எல்லா அவயவங்களுக்கெல்லாம் பெயரிட்டிருக்கா போல இந்த அவயவத்துக்கு மாத்திரம் ஹார்ட்னு குறிப்பிடப்பட்டிருக்கு ஏன்னா வந்து முக்கியமாக மனிதன் என்பவன் இரத்தம் அந்த இரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு சதா உடல் பூராவும் சுற்றி 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 ஒரு 10 லிட்டர் ரத்தம் ஒவ்வொரு செல்லுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு செல்களாகவுமே இருந்து கொண்டு செல்லுன்னா வந்து தமிழ்ல வந்து உயிரணு ஒன் செல் அமீபான்றது ஒரே ஒரு உயிரணுவை கொண்ட ஒரு பாக்டீரியா போல இருக்கும் ஒரு இது பாக்டீரியா தான் அதுக்கு உணர்ச்சி எல்லாம் இருக்கு அதே போல இந்த இதயம் இந்த பௌதீக இதயம் இந்த இதயத்தை நாங்கள் கூறவில்லை அப்படின்னு இந்த வார்த்தையில வருது சிதையா நிற்கும் கல் போல் சடவுடலின் அவயவத்தோர் சிறு கூறு என்றால் சிறு கூறாக இருக்கும் இந்த பௌதீக இதயத்தை நான் குறிப்பிடவில்லை அப்படின்னா எதை குறிப்பிடுறார் இது வந்து சிதைக்கு ஆட்படுகிறது சிதைன்னா என்ன தகனத்திற்கு ஈமக்கிரியை செய்யும் பொழுது என்ன பண்றோம் உடல் இறந்து கிடக்கிறது இறந்து கிடத்தல்னா என்ன வெறும் ஃபிளஷ் டீகேயிங் ஃபிளஷ் இட்ஸ் எ டெட் பாடி இது வந்து சிதைக்கு ஆட்படுகின்றது அது வந்து சிதையா நிற்கும் கல் போல் இருக்கின்றதாம் இது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற பேரிருப்பாக இருக்கும் பேருணர்வாக இருக்கும் பேரறிவாக இருக்கும் அந்த தான் என்கின்ற ஒரு உதியாத நீங்காத ஒரு பொருள் முழு பொருள் அற்புதமான பொருள் சிதையா நிற்கும் கல் போல் சட உடலின் அவயவத்தோர் சிறு கூறு என்றால் அதுவே முக்கிய இதயம் அதன் கண் இவை இவ்வகிலமுமே அமர்ந்திருக்கும் அதன் கண் அதன் கண்ணா என்ன அதனிடத்தில் அகிலம்ங்க அகிலம்னா என்ன காஸ்மாஸ் எப்படி வந்து ஒரு மகரிஷி ஒண்ணுமே அவருடைய வாழ்க்கையை நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது 10ஆம் கிளாஸ் படிச்சாரு ஒரு நாள் மரண அனுபவம் ஏற்பட்டது மரண அனுபவத்துல எதையோ உணர்ந்தார்ந்தாரு அததான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களும் ஆயிரம் ஆயிரம் பல்லாயிரம் ஆண்டுகளாக கடும் தவம் புரிந்து எங்கெங்கேயோ காடு மலைகள் மேடு அங்கே இங்கே குடும்பத்தை துறந்து பசி தாகம் தூக்கத்தை மறந்து கடவுள் என்ற கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரிந்த பெயராக இருக்கின்ற பெயராக இல்லாத அப்படின்னு எல்லா வித்தியாசங்களும் கொண்ட எல்லா பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸும் கொண்ட உருவம்னா அதுக்கு ஆப்போசிட் அருவம் பெயரிடப்பட்டதுன்னா பெயரிடப்படாத லிங்கம் எப்படி வேணா வச்சுக்கோங்களேன் எல்லா வகையிலையும் அந்த கடவுளை தேடி இருக்கும் மனித மனம் சல்லடை போடாத இடமே இல்லை இந்த பிரபஞ்சத்தில் ஸ்தூலமாகவே சென்று சல்லடை போட்டிருக்கிறது வாழ்க்கையெல்லாம் புறந்தள்ளி வாழவே வாழாமல் இந்த ஒரு குறிக்கோளுடன் கோடானு கோடி பேர் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அவர்கள் வாழ்நாளை அப்படியே கரைத்து கொடுத்து தமம் புரிந்து இந்த உண்மையை உணர மாட்டோமா அப்படின்னு அலைஞ்சதுதான் வந்து அப்பயே ஏற்பட்ட பொருள் அந்த பொருள் அந்த பொருள் இந்த அகிலத்தையே தனக்குள் கொண்டிருக்கின்றது அப்படின்னு அப்படியே மாத்தி சொல்றார் இவங்கெல்லாம் எங்க தேடினாங்க ஒருத்தர் தேடுதல்னாலே என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் இடம் தேசம் தேசத்துல தேடுறாங்க ஒரு பேரை கேள்விப்படுறாங்க இமயமலைக்கு போறாங்க இல்லாட்டி எங்கேயாவது மலைகளுக்கு போறாங்க போயிட்டு அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு அங்கேயும் ஒரு தனிமையை தேடி அதற்கு ஆட்பட்டு
கண்களை மூடிக்கொண்டு தங்களுக்குள்ளேயே தாங்கள் என்னவோ அது என்ன என்றே அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. முயற்சியில ஃபர்ஸ்ட் அத்தியாவசியமாக நடக்க வேண்டிய முதல் படியே வந்து ஆன்மீகத்தில் சரியாக மனித சமுதாயத்திற்கு உணர்த்தப்படவில்லை. என்ன அது முதல் படி? ஃபர்ஸ்ட் கண்களை மூடி உள்ளே இருக்கும் தன்மைக்கு என்ன பெயர்? உடனே பிளைண்டா சொல்லிடுவாங்க தியானம் பண்ற. பதஞ்சலி மகரிஷி கூட நான் சொல்றேன், இந்த அந்தரங்க சாதனையில தியானத்துக்கு ஒன்னு குறிப்பிடுறாரு, உள்ளே கண்களை மூடிக்கொண்டு ஒரு லட்சியத்தை தனக்குள் வைத்துக் கொண்டு தொடர்ந்து அந்த லட்சியத்தை பார்த்து கொண்டிருப்பவனாக தன்னை பாவித்துக் கொண்டு நான் எதையோ பார்த்து கொண்டிருக்கின்றேன், என் பார்வைக்கு முன்னால் கண்களை மூடி தியானம் புரிகையில் நான் எதையோ பார்த்து கொண்டிருக்கின்றேன், இந்த பார்வைக்கு முன்னால் ஏதோ ஒரு மந்திரத்தின் சத்தம் வந்து நானே நினைத்து கொண்டிருக்கின்றேன், அதாவது தன்னையே இரட்டையாக்கிக் கொள்கின்றான் தியானத்துல. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், தியானம் சரி கிடையாது. ஒரு இடத்தில் ஒரு நிகழ்வு தான் நடக்கின்றது பிரபஞ்சத்தில். நமக்குள்ளேயும் ஒரே ஒரு தருணத்தில், அது எப்பேற்பட்ட நுணுக்கமான காலமா இருக்கட்டும், நுணுக்கத்திலும் நுணுக்கமான கொண்ட கால அளவையாக இருக்கட்டும், அந்த கால அளவைக்குள் நிகழ்வது என்ன? ஒரே ஒரு எண்ணம். அந்த எண்ணத்திற்கு அர்த்தம் போல அதற்கு அடிப்படையாக இருப்பது உணர்ச்சி. உணர்ச்சி, ஏதோ ஒரு உணர்ச்சி. அந்த உணர்ச்சி மயமாக இருப்பது ஏதோ தன்னை அந்த உடலாக, அந்த உணர்ச்சி மயம் கொண்ட அந்த உடல் அளவாக, அந்த எண்ண அளவாக நினைக்கும் ஒரு பாவம். அந்த பாவம் எப்பொழுதுமே நான் பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் ஒரு தருணத்தில், அந்த தருணம் இஸ் ஈக்குவல் டு, நீங்களே நினைச்சு பாருங்க உங்களுக்கு எவ்வளவு ஸ்பீடா தாட் வருதுன்னு, அவ்வளோ வேகம். கொடி மின்னல் வருவது கூட கொஞ்சம் லேட் ஆகும். கொடி மின்னல், விட்டில் பூச்சி, இருட்டுல, நல்ல இருட்டுல விட்டில் பூச்சி, மின்மினி பூச்சி, விட்டில் பூச்சி, மின்மினி பூச்சி, மினுக் மினுக் மினுக். சீரியல் பல்பெல்லாம் ரொம்ப ஸ்லோ. இந்த நம்மளுடைய இன்டர்நெட் ப்ராசஸிங் ஸ்பீடு சொல்றாங்க இல்லைங்களா, அதுல செம்ம ஸ்பீடு இருக்கணும். அப்பதான் வந்து உடனே வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகும், வீடியோ டிரான்ஸ்மிட் ஆகும், காட்சிகள் டிரான்ஸ்மிட் ஆகும், ஒலி டிரான்ஸ்மிட் ஆகும், கிரிக்கெட்டை லைவ்ல பார்க்கணும். பாலே ஏதோ ஒரு ஸ்பீட்ல போகுதுன்னு சொல்றாரு, ஒரு 130 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இந்த பால் அவர் அடிச்சார். இந்த பிளேயர், இந்த பேட்ஸ்மேன் வந்து ஹிட் ஏ சிக்ஸர். தட் சிக்ஸர் வாஸ் தட் பால் டுக் ஏ ஸ்பீட் ஆஃப் அபவுட் மோர் தன் 120 கிலோமீட்டர்ஸ் ஆர் 130 கிலோமீட்டர்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கால அளவைக்கு கொண்டு வராங்க அப்படின்னா அதை காமிக்கிற கேமரா அப்படியே அது கேப்சர் பண்ணோம்ல ஸ்பீடையும், நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. ஃபிளட் லைட் மேட்ச்ல கிளீனா ஒயிட் பால்ல பால் பறக்குது, பெவிலியன்ல மேல ரூஃபுக்கு போய் விழுது பால், அது ஸ்பீடு இல்ல. நம்மளுக்குள்ள என்ன ஸ்பீடு? அவ்வளோ ஸ்பீடு. அதனாலதான் மெய்ஞானம் வந்து மனிதன் மத்திரம்தான் உணர முடியும். இதெல்லாம் வந்து உணரப்படணும். உங்களுடைய நான்களும் என்னுடைய நானும் என்னுடைய இவைகளும் அனைத்தும்
அப்படியே மின்மினி பூச்சிகள் போல எவ்வளவு ஸ்பீடுன்னே சொல்ல முடியாது. அதை எழுப்புவது எது, என்ன தளம்? பதஞ்சலி மகரிஷி லைட்டா சொல்லிட்டு போட்டார், தியானிப்பவன் தியானிக்கப்பட்ட லட்சியத்தில் ஐக்கியமாவதே தியானம். தொடர்ந்து லட்சியமயமா இருந்தான்னா தியானிப்பவன் கொஞ்சம் 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 கொஞ்சமா டிசப்பியர் ஆகணும். எல்லாமுமே வந்து என்ன, தியானத்தினுடைய டெஃபினேஷன், தத்ர பிரத்யய ஏகதானதா தியானம் அப்படின்றார். ஏகதானதான் என்ன, ஜஸ்ட் பிரத்யய என்ன, என்ன த ஆப்ஜெக்ட் விச் ஒன் இஸ் மெடிடேட்டிங் அப்பான், த மந்த்ரா, த சவுண்ட் ஆர் எ லைட் ஆர் ஹீஸ் லுக்கிங் அட் இஸ் த மிட் பாயிண்ட் பிட்வீன் இஸ் ஐப்ரோஸ். Who is the onlooker within one when one does meditation? What is that watching it constantly? By that, what does Patanjali mean? தியானத்துல கண்ண மூடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்ப்பவன் எவன், அங்க ரெண்டு இருக்கா, ரெண்டே இல்ல. கண்ணை மூடி நீங்கன்னாலே நீங்க வந்து உங்களை வந்து கண்களை மூடி தியானம் புரிகின்றவனாக ஒருவனை உற்பத்தி செய்கின்றீர்கள். விச் இட் செல்ஃப் இஸ் நாட் ட்ரூ. அதுவே சத்தியம் இல்லை, உண்மை இல்லை. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், கண்ணை மூடினீங்கன்னா மூடினவன்லேருந்து பார்க்க ஆரம்பிங்க. மூடின தன்மைக்குள்ள என்ன தெரியுது, எதையாவது தெரியுதான்னு நீங்க உள்ள பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாத இடம் அதுவே முக்கிய இதயம். போருமா, அருகில் இருக்கிறதையே கோட்டை விட்டுடுறோம். ஏன் அருகில் இருக்கிறது தெரிய மாட்டேன்னுது, தெரிய மாட்டேன்னுதுன்னா எப்ப பாரு அந்த பார்க்கற கண்ணை உள்ள வந்து நான் பாவம் ஏதோ ஒரு நோக்கம் வச்சுக்கிட்டு பாக்குது, மோட்டிவ் வச்சுக்கிட்டு பாக்குது. ஒரு மோட்டிவும் இருக்கவே கூடாது. வாழ்க்கைக்கு என்ன மோட்டிவ் இருக்கு? ஒரு ரெண்டு வயசு குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்குங்க, என்ன மோட்டிவ் இருக்கு சொல்லுங்க. அதுதான் கரெக்ட். அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்ற வித்தியாசம் கூட இன்னும் வந்திருக்காது. ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, ஆணு பெண்ணு, அப்பா அம்மா அப்படின்னு குறிப்பிட்டு எந்த மனத்துல எந்த ஒரு எண்ண ஓட்டமும் இல்லாமல் இருந்து வந்தவர்கள் தான் நாம் அனைவரும். பிறந்து வளர்ந்து எல்லா களங்கங்களுக்கும் ஆட்பட்டு அந்த அந்த புத்தி கண்ணும் அந்த அகம்பாவத்தினுடைய கண்களும் எண்ண ஓட்டங்களுமாக சேர்ந்து எதுக்கு என்ன ஏது இருக்குன்றது தெரியாம ஒன்றை ஒன்று குழப்பி கொண்டு அதுல வேற இங்க பூரா பொய்ய ஆன்மீகம், விழிப்பு நிலையே பொய்ய. சோ அதுல பண்ற ஆன்மீகம் பண்ணாங்கன்னா பொய், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. விழிப்பு நிலையில தனியாக ஒருவனே இல்லை. விழிப்பு நிலையில அருகதையாக நான் என்னும் பாவம் மூலமாக உணர்ச்சி கொண்ட எண்ணமாக விரிந்த ஒரு புள்ளி, அது அது மின்மினி பூச்சி போல வரட்டும், கொடி மின்னல் போல வரட்டும், என்னவா வேணா வரட்டும் பா, அந்த மாதிரி ஒரு தனிமையே, தனிமையில் உண்மை இல்லை அப்படின்னும் போது தத்ர பிரத்யய ஏகதானதா தியானம், அந்த இடத்தில் பார்த்து கொண்டிருப்பவனிற்கு முன்னால் ஏதோ ஒரு லட்சியம் கொண்ட மந்திரமோ ஒளியோ புருவ மத்தியில் ஒரு இடமோ
உச்சி மண்டையில் உச்சந்தலையில் ஏதோ ஒரு இடமோ, அங்கு குறு குறு நெளிவுகளோ, மார்பு பிரதேசத்தில் இதயத்தை தேடுறதோ, தண்டுவடத்தில் முதுகு தண்டுவடத்தின் கீழில் இருந்து சுழுமுனை வழியாக ஏதோ குண்டலினி எழும்பி சகசராரத்தை தொடுவதோ, ஆறு ஆதார சக்கரங்களில் விதவிதமான தியானங்கள் புரிபவனோ, இதுக்கெல்லாம் மையமா இருக்கும் அவன். அதுதான் வந்து இந்த உலகத்திலேயே வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட். பௌதீக விஞ்ஞானம் பிரகாரம் என்ன, அப்ஜெக்டிவ் சயின்சஸ் பிரகாரம், அறிவியல் பிரகாரம், ஒளித்துகள், ஃபோட்டான் பார்ட்டிகல் ஃபாஸ்டஸ்ட். ஆனா அதை விட ஃபாஸ்டஸ்ட் இருக்கு, என்னது அது? நமது எண்ணங்கள். அதை விட ஃபாஸ்டஸ்ட் அந்த எண்ணங்களுக்கு காரணமாக இருக்கும் உணர்ச்சிகள். அதை விட ஃபாஸ்டஸ்ட் நான் பாவமே, நான் பாவம். இது எப்படி இருக்குன்னா, நம்ம சைக்கிள் சக்கரத்துல இல்லாட்டி பைக்கு வீல்ல சென்டர்ல ஹப் இருக்கு. ஹப் வந்து ஆன்ம பொருளே வச்சுக்கோங்க. ஹப்னா என்ன, ஒரு ராடு. ஒரு ராடு இருக்கும், அந்த ராடு அசையாது, அதுக்கு ரெண்டு பக்கமும் வந்து அந்த கம்ப்ளீட்டா சேசிஸ் வந்து உட்கார்ந்துருக்கும் போட்டு, அதுல பிரேக் கட்டா அது இதெல்லாம் வச்சிருப்பாங்க உள்ள, அந்த வீலினுடைய அந்த ரிமுக்கு உள்ள வந்து இது பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சென்டர்ல ராடு வந்து அசையவே அசையாது, அது மாவட்டம் ஸ்டாட்டிக்கா நிற்கும். அதை சுற்றி இருக்கிறதுல இமீடியட்டா அந்த ஸ்போக்ஸ் எல்லாம் முடிக்கி விட்டுருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஆரம்ப பாயிண்ட் வந்து அகந்தன்னு வச்சுக்கோ, அகந்த செம்மையா சுத்துது. இப்போ வந்து அந்த ஸ்போக்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் உணர்ச்சிகள். பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஸ்போக்ஸா இருக்கும், நல்லாவே பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி, எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ரெட்டை ரெட்டையா இருக்கும், இப்படி கிராஸ் கிராஸா போகும், எங்க ரிம்மை நோக்கி போகும். ரிம்முக்கு மேலே என்ன பண்ணியிருப்பாங்க, உள்ள டியூப் வச்சிருப்பாங்க, இல்லாட்டி டியூப்லெஸ் டயர் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, லாக் ஆகிருக்கும். அது பூரா காற்று தான் இருக்கும், காற்று வந்து ஆக்சுவலாக உள்ள வெயிட்டை தூக்கிக்கிட்டு வேகமாக ஓடுது, வேற உருண்டு ஓடுது, நம்ம வாகனமாக பைக்காக ஓடுது இல்லாட்டி சைக்கிளாக ஓடுது. ஸோ பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டாக அந்த ஹப்புன்றது வந்து ஒரு உருவமற்ற ஆன்ம பொருள்னு வச்சுக்கோங்களேன், உருவமே கிடையாது. ஆனால் நீங்காது எல்லா இடத்துலையும் ஹப்பு போல் இருக்கு. ஏன் எல்லா இடத்துலையும் ஹப்பு போல இருக்குன்னா, அந்த ஹப்பு ராடு சுழலாத, தான் சுழலாத ஹப்பு ராடு, அசைவில்லாத ஹப் ராடு, தனக்கு மேல் பூட்டப்பட்டிருக்கும் அந்த சக்கரத்தை, சக்கரத்தில் எல்லா புள்ளிகளிலும் 360 டிகிரி சுழற்சியிலும் அது இருந்து கொண்டிருக்கின்றது. அதை போல இம்மிடியட்டா அந்த சக்கரம் ஆரம்பிக்கிற இடத்துல, இரட்டை உணர்ச்சிகளை கொண்ட இடத்துல, புத்தி போல நான் பாவம் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அது நேராக போய் எண்ணங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது. ரிமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அத்தனை எண்ணிக்கையும் அங்கே எண்ணிடலாம். அதனால ஒரு நான்பாவம், ஒரு உணர்ச்சி, எண்ணங்கள் அப்படின்னு அது விரிகிற இடம் உலகம். பிரிக்கவே முடியாதபடி மனம் வந்து பிரபஞ்சமாகவே ஒரு மனிதன் மூலமாக சதா வந்து உருப்பெறுகின்றது. உணர்ச்சிகளாக, எண்ணங்களாக, உடல்களாக, உலகங்களாக, அப்படியே லைனா போட்டுங்க, எல்லாம் உருப்பெற்று கொண்டே இருக்கின்றது. அதை தான் வந்து அற்புதமா சொல்றாரு, அதுவே முக்கிய இதயம், அதன் கண் இவ்வகிலமுமே அமர்ந்திருக்கும். அட் த வெரி ஆரிஜின், இது ஹப்பு மாதிரி இருக்கு, ஹப்புக்கு வடிவம் இருக்கு. வடிவத்தெல்லாம் நினைச்சுக்காதீங்க, நம்ம தூக்கம், தூக்கம்னு வச்சுக்கோம். நீங்கள் ஜஸ்ட் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்குள்ள உங்க மூலமானு ஏன் சொல்ல வேண்டியதா இருக்குன்னா, உங்க மூலமா கூட அது பண்ணாது. ஒரு குழந்தைகிட்ட இதை பண்ணலை அது. நீங்க ஒரு 2 வயசு குழந்தை, நினைப்புகளே அற்ற குழந்தை, இன்னும் வந்து ஸ்பீச்சே அதுக்கு ஆரம்பிக்கல, அது எழுந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு வச்சுருந்தோம், காலங்காத்தால 3 மணிக்கு 4 மணிக்கு அது எழுந்துக்குச்சு எல்லாருக்கும் முன்னாடியும். அதுகிட்ட ஒரு எண்ணம் எழும்பலை, பேச தெரியாது, பாஷை வரலன்னு, அது மனித குழந்தை. ஆனால் அது என்ன எழும்ப வைத்தது, இது நான் பாவம் எழும்ப வச்சிருக்கு. நான் பாவத்துக்கு வடிவம் கிடைக்கிறதுக்கு மொழி அங்கே சேரலை.
மொழியினோட பதிவுகள் இன்னும் விழிச்சிக்கல், அவ்வளவுதான். வளர 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 உள்ளேந்து தான் எல்லாம் விழிக்குது. உணர்ச்சிக்கு நாம் கோர்க்கும் வார்த்தைகள் தான் வந்து எண்ணங்கள். நம்ம எல்லாத்துலயும் அப்படியே உலகத்தையே கொண்டு சிக்கி வச்சிருக்கோம். எங்க நான் பாவத்துக்கிட்ட சிக்கி வச்சிருக்கோம். இதை அப்படியே என்ன பண்றோம், டிஸ்மேண்டில் பண்றோம். வி ஆர் டிஸ்மேண்ட்லிங் தம். எப்படி ஒரு மெக்கானிக் கிட்ட கொடுத்து கம்ப்ளீட்டா ஓவரால் பண்ணி கொடுப்பான் வண்டியை அப்படின்னா, அவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் கட்டிடுறான், பிரிச்சு போட்டுடுறான். மொத்த பைக்கையும் என்ன பண்றான், ஒரு பெரிய சாக்கு துணி கீழே போட்டு ரெண்டு வீலையும் அந்த சைட்ல தூக்கி வச்சுட்டு அப்படியே போட்டு வச்சிருக்கான். ரெண்டு அசிஸ்டண்ட்டை வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் போட்டு டூத் ப்ரஷ் எல்லாம் போட்டு கீரசீனை போட்டு அதை போட்டு எல்லாத்தையும் பியூட்டிஃபுல்லா உள்ள பூரா சுத்தம் பண்ணி ஒன்று 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 அந்த ஆர்டர் கிளீனா மாட்டிக்கிட்டு வரும். அதை போல இந்த அகிலம் பூராத்தையும் இது உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு, இது வச்சுக்கிட்டு இருக்கு. இது நான் பாவம். நான் பாவம் வந்த உடனே அகிலம் அப்படியே டிஸ்மேண்டில்டு வந்து த கம்ப்ளீட் காஸ்மாஸ் விச் வாஸ் ஆக்சுவலி டிஸ்மேண்டில்டு டியூரிங் டீப் ஸ்லீப் பிகாஸ் நான் இட் செல்ஃப் வேனிஷஸ் தி ஐஎம்னஸ் இட் செல்ஃப் வேனிஷஸ். நானே ஓடி போடுதுங்க, அங்கே என்ன எண்ணமாவது இதுவாது. அதனால தான் ராத்திரியில் நம்ம எப்படி கிடக்கும், டிஸ்மேண்டில்டு பைக் மாதிரி கிடக்கும். இதை மாட்டுக்கு அது மாட்டுக்கு துடிச்சுக்கிட்டே இருக்கு. அங்கே கூட ஏதானோ எண்ணம் வந்துதானா பிபி ஷூட்டை போயிடும், பால்பிட்டேஷன் ஜாஸ்தியாயிடும். கனவு கண்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய அந்த பிரெயின் வேவ்ஸ் வந்து வேவ்ஸினுடைய பீட் வந்து காமா ரேஸ் வரைக்கும் கூட போகும். ஏதானும் பயம் கியும் பயம் கொண்ட கனவு கண்டார்களானால் இட் வில் ஷூட் அப் டு காமா காமா லெவல். காமா லெவல்னா என்ன, ஒர்ஸ்ட் லெவல். அதாவது என்ன, ஒரு 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 வினாடிக்கு ஒரு வினாடிக்கு எவ்வளவோ தாட்ஸ், 16-18 தாட்ஸ் வந்துடும் ஒரு வினாடின்னா. அதுவும் மென்டல் டைம். ஆசு வாசமா பிறப்பை கடந்த நிலையா இருக்கிறது ஆழ்ந்த உறக்கம். பிறப்பே கிடையாது, டிஸ்மேண்டில் இல்ல, டிஸ்மேண்டிலாய் இருக்கிற பைக்கே கிடையாது, உடம்பு எதுவுமே கிடையாது, பிரிச்சு போட்ட பைக்கே கிடையாது, நம்ம வாகனமே கிடையாது. நாராயண சூக்தம்னு பார்த்துருக்கோம் நம்ம. அயணம்னாலே வந்து மூமெண்ட், டிராவல். நரனினுடைய நரன், நரன்னு சொல்லப்படுகின்ற மனித சரீரத்தை கொண்ட நர உடலை எடுத்த மனித சரீரத்தை கொண்ட ஒருவனுடைய வாழ்க்கை பயணம் இதுதான் நாராயணம். போருமா, எதிர்க்கறதுக்கும் எதையாவது கொஞ்சம், ஏதாவது கடவுள் இல்லைன்னு எதிர்க்கறதுக்கு கூட ஏதாவது ஒரு மினிமம் ஸ்டஃப்பாவது வேணும். ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப பொக்கையா இருக்கு, ஒண்ணுமே இல்லை அதுல. கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம ஒன்னும் ஒன்னும் சமஸ்கிருதத்துல இருக்கிறதையும் தமிழ்ல இருக்கிறதையும் பிரிச்சு போட்டா எங்க துண்ட காணும் துணியை காணும்னு ஓடியே போடுவாங்க. அப்பேற்பட்ட கருவூலங்கள் கிடக்குங்க. என்ஜின் தான் வந்து இதயம் போல ஒரு வாகனத்துல இருந்து நான் அதையே கைட்டி போட்டிருக்காரு, பிஸ்டர்னு பிஸ்டன் ரிங்ஸ் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சேம்பரு என்னென்னவோ எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு அசம்பிள் ஆன்ற அசம்பிள் ஆற மாதிரி வந்து எல்லாமுமே பாத்தீங்கன்னா மனம். இப்ப வந்து ஒரு பைக்கை பிரிச்சு போடுறதுன்னா நிஜமாவே பைக்கில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் லைனாக கொடுத்துருப்பான். ஒரு இன்ஜின்குள்ள கிட்டத்தட்ட வந்து 52 பார்ட்ஸ் இருக்குன்னு கொடுத்துருப்பான். சின்ன சின்ன நட்டுலேருந்து போல்ட்டுலேருந்து பிஸ்டன் ரிங்ஸ்லேருந்து இந்த ஸ்க்ரூ இந்த இடம் அந்த ஸ்க்ரூ இந்த இடம் புக்கை பார்த்தீங்கன்னா. அதனால்தான் அந்த மெக்கானிக்ஸுக்கே தெரிஞ்ச விஷயங்கள். அவர் போய் ஏதானோ ரீப்ளேஸ் பண்ணணும்னா கூட என்ன பண்ணுவார், 12 நம்பரு என்ஜின்னு சொல்லு, இந்த வண்டிது சொல்லு அப்படின்னு போய் டப்புன்னு பையனை அனுப்பிச்சு வாங்கிட்டு வர சொல்லுவார். அந்த ஸ்க்ரூ வாங்கினாதான் வண்டி ஓடும், அந்த கதையாக இருக்கும். அப்படி ஒரு வெறும் இன்ஜினுக்கு ஒரு 52 பார்ட் இருக்கும், வேற இன்னொன்றுக்கு ஏதோ ஒரு 15 பார்ட் இருக்கும். மொத்தம் சேர்த்திங்கன்னா ஒரு 300 பார்ட் 400 பார்ட் தேரும். எல்லாம் சின்ன சின்ன ஐட்டம்ஸாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஃபிசிக்கல், கிளியராக ஃபிசிக்கல். அதாவது மனித புத்தி
அங்கே இருக்கிற பஞ்சபூதங்களை சேர்த்து தன்னை போலவே ஒரு வாகனத்தையும் கிரியேட் பண்ணி தான் நடக்கிறான், அது போல இது ஓட வைக்கிறான், அவ்வளோதான். இதுக்கு எரிபொருளையும் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் பண்ணி பண்ணுது. ஓகே, இதெல்லாம் புத்தியினுடைய வெளித்திறமைகள். இந்த வெளித்திறமைகள் இவனுடைய அசம்பிளி, இவனே அசம்பிள் ஆகிற விதம், சகலமும் டிஸ்மேண்டில் ஆகி கிடக்கு. எங்கே டிஸ்மேண்டில் ஆகி கிடக்கு? இவன் மனிதனாகவே இன்னும் எழுந்துக்க முடியல. இவன் மனிதனாக எழுந்துக்கணும்னா நான் வந்து உட்காரணும். நான்குள்ள தான் அத்தனை ப்ரோக்ராம் இருக்குன்றார். அந்த நானுன்றது என்ன? மனம்தான். நான் நான் தான் இன்னும் வந்து நீங்க மனத்துக்குள்ள வேற ஏதோ ஒன்றத்தை கற்பனை பண்ணிக்காதீங்க. நானுன்னு தனியா ஒன்றும் இல்லை. அப்படியே போற போக்குல நம்ம ஒரே நான் நினைப்பு தான். விரட்டி துரத்தி அடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் உள்ளிலேயே. நாம உள்ள பயந்தோம்னா உலகத்தை பயமுத்துவோம், குடும்பத்தை பயமுத்துவோம், எதிர்க்க இருக்கிறவங்களாம் டமால் டிமில் டிமில் டிஷும் எல்லாரையும் போட்டு தள்ளு. ஒரு அரசியல்வாதி உள்ள பயந்தாருன்னா அவர் கட்சி நடுநடுங்கும். ஒரு பெரிய கம்பெனியினுடைய ப்ராடக்ட் அவுட் ஆஃப் டேட் ஆயிடுச்சு மார்க்கெட்ல, அப்படியே கொலாப்ஸ் ஆகும், மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகும். அந்த ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டே இனிமே தேவையில்லையா, வேற ஏதோ கண்டுபிடிப்பு வந்துடுச்சான் அப்படின்ன உடனே ஃபினிஷ். கம்பெனி கம்பெனியில 5 லட்சம் எம்ப்ளாயீஸ் இருக்கட்டும், 1 லட்சம் கோடான கூடி பேர் இருக்கட்டும், முக்கியத்துவம் எதனால வருது? நான் வந்து இல்லாத நான், இல்லாத நான், ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாத நான், அதுவே மனம். அங்க மனம் இல்லாம இல்லை, உடம்பு செத்தா போல கிடக்கு, பிரபஞ்சம் இருந்துக்கிட்டு, பிரபஞ்சம் ஏற்கனவே செத்தது. அதுல இங்க நான் வந்து உள்ள ஒரு 1.5 வயசு குழந்தைகிட்ட இல்லாத நான் பாவம், ஒரு குழந்தை 1.5 வயசு குழந்தைகிட்ட இல்லாத உணர்ச்சி ஓட்டங்கள், அது எண்ணங்களாக வடிவு பெறாமை, இப்படின்றதெல்லாம் வந்து இங்க வந்து எழுந்த ஒரு மனிதன்கிட்ட செமுத்திய சத்தியம் போல. இதனோட சத்தியத்தன்மை தானே உலகத்தோட சத்தியத்தன்மை. அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கிறதும் ஒண்ணுதான், எழுந்து விடிகாத்தால 3:30 மணிக்கு எழுந்து இப்படி நடந்து போறதும் ஒண்ணுதான். என்ன உள்ள பிரிவு இல்லை, பேதம் இல்லை. அப்ப கூட என்ன பண்ணும், காலம் போது பொழுது டைம் தெரியாம என்ன பண்ணும், கால் கீழே ஒரு பால் இருந்ததுன்னா நேரம் எழுந்து உடனே 3:30 மணிக்கு போய் அந்த பாலை வச்சுட்டு பிடிக்க முடியும். அதுவும் யூரின் பாஸ் பண்ணும், அந்த யூரின்லேயே போட்டு போத்து போத்துன்னு அடிச்சுட்டு இருக்கும். அது பேர் என்ன? வாழ்தல். இங்க ஒரே விஷயமயமா எண்ணமயமா தீ தீன்னு இங்க நான் ஏறிடுச்சு. இங்க வந்து இது வந்து கொதிக்க வைக்கப்பட்ட உணர்ச்சிகள், ஒன்று கொதிப்பு இல்லாட்டி மிரட்சி இல்லாட்டி நிறைய உணர்ச்சிகளுக்கு நிறைய விதமான வினைச்சொற்களை போட்டுக்கோங்க. அத்தனை வினைச்சொற்கள்லையும் பைக்கை ரீஃபிட் பண்ணும்போதே விதவிதமான ப்ராசஸ்க்கு விதவிதமான பேர் கொடுப்பார்ல, டேய் அதை முடுக்குடா, இந்த பெண்டை நிமித்துடா அப்படின்னு என்னென்னமோ கொடுத்துருப்பார்ல. அத்த போல இங்கே வந்து உணர்ச்சிகள், நான் பாவம் வந்து உணர்ச்சிகளால் இப்படி வந்து சூடேற்றப்படுகின்றது. சூடேற்றப்பட்டவைகள் எண்ணங்களையும் கைகோர்த்து கொண்டு உடம்பு பூரா வந்து தேகத்தை 3 தேகத்தையும் எரிய வைக்குது. அதனாலதான் தேகம்ன்ற பெயரே வந்தது. தகிப்பதால் இதற்கு தேகம் என்று பெயர். இப்படித்தான் பிரபஞ்சம் வந்து ஒவ்வொரு செகண்டும் விழிப்பு நிலையா நான் பாவம் புத்தியல் உணர்ச்சிகள் மனத்தில் எண்ண ஓட்டங்கள் எல்லாமுமே மனம், எல்லாமுமே திருப்பி பிரபஞ்சத்துக்கு அந்நியமா இல்லை. அதனாலதான் சொல்றேன், ஒரு குழந்தை வந்து 1.5 to 2 வயசு இன்னும் பயிற்சி ரொம்ப வரல, காத்தால எழுந்த உடனே அப்படியே அந்த இருட்டு வெளிச்சத்திலேயே அங்கேயே போயிட்டு ஒரு பாலையோ எதையோ வச்சுக்கிட்டு டோப்பு டோப்பு விளையாடிக்கிட்டு, அதே இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து கொண்ட ஒரு முதியவர் அதே வீட்டில், அந்த குழந்தையோட தாத்தா அனுப்பிச்சு, அவருக்கு ஒரு 70 வயசு ஆகுது. அவர் எழுந்து உட்காந்துன்னா ஒரே யோசனையான யோசனை, கவலையான கவலை. அங்க நான் பாவம் உணர்ச்சிகளாலையும் எண்ணங்களாலையும் சூடேறல, இங்க நான் பாவம் மாத்திரம்தான் இருக்கு. எழுந்த உடனே அவர் தான் எழுந்துக்கிறார். அவர்ன்றவர் எங்க இருக்கார்? உடம்பா இருக்கார். இதைத்தான் நான் சொல்ல வரேன். பதஞ்சலி வரைக்கும் யாருமே வந்து திடமாக ஃபர்ஸ்ட் நானை பத்தி விளக்கிட்டு அந்த நானு பண்ணல தியானத்தை. தியானம் பண்ணுபவன் எவன், சமாதி பழகுபவன் எவன், தாரணை பழகுபவன் எவன், பிராணாயாமா செய்பவன் எவன்,
ஆசனா செய்பவன் எவன், யமா செய்பவன் எவன், நியமங்களுக்கு ஆட்படுபவன் எவன், எல்லாத்தையும் போட்டிருக்கணும். நம்ம வந்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, பட் நேரடியாக அணுகக்கூடிய, நேரடியா ஆன்மீகம் இசிக்கொட்டு ஆன்மா சம்பந்தப்பட்டது, நான் சம்பந்தப்பட்டது அப்படின்றத வந்து யாருமே உணர்த்தல. நம்ம இப்ப உணர்த்திக்கிட்டு இருக்கோம் அருகதையா, அதனாலதான் சொல்றோம். இதெல்லாம் சுத்து ரூட்டுப்பா, சுத்து ரூட்டு. நம்மளும் சொல்றோம், என்ன சொல்றோம், காலத்தால் எழுந்த உன்ன சும்மா உட்காருங்கன்றோம். நல்லா உங்களுக்கு இப்ப காலங்கத்தால எழுந்து எந்த வேலையும் பண்ண முடியாது, அதுவும் இந்த கோவிட் காலத்துல அடியோட எதுவும் பண்ண முடியாது, நிறைய நேரம் வீட்டுல இருக்க போறீங்க. அப்படி இருக்கும்போதெல்லாம் கிடைக்கிற நேரத்துல எல்லாம் சும்மா இருப்பவனையும் சேர்த்து பாருங்களேன். ஏதோ ஒரு வெற்றிடம் போல, கண்ண மூடினவுடனே ஏதோ ஒரு வெற்றிடம் போல அவனை பார்த்து கொண்டே இருங்களேன். சின்சியரா பாருங்களேன், தீரமா பாருங்க, தீரமா அவனை உற்று நோக்கி கொண்டே இருங்கள். அவன் எப்படி வேணா இருக்கட்டும், ஏன்னா அவன் டிஸ்மேண்டில் ஆனவன், அதாவது டிஸ்மேண்டில் கூட இல்லை, ஹி டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு ஒருத்தன் இல்லை. When such a person is not existing, should it not be known to us first? நம்ம கிட்ட எண்ணம் வந்தா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், என்ன இப்படி பண்ணிட்டானே அவன், அதுதான் எண்ணம். ஏதோ ஒன்றத்தை பத்தி, ஒரு விஷயத்தை பத்தி, அது இல்லைன்னா அப்ப நான் யாரு, பண்ணிட்டானே என்னை அவன் இப்படி செய்து விட்டானே என்பது ஒரு எண்ணம். அந்த எண்ணம் இல்லை, குழந்தை கிட்ட இல்லை, ஒரு பெரியவர் வந்து பையன் என்ன இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ வந்து குறப்பட்டுக்கிறாரு வச்சுங்க, 3:30 எழுந்து உட்காந்து. இது அவருக்கு தெரிஞ்சதுன்னா இந்த உண்மைகள்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும், தனி மனிதனுக்கும், உலகம் பூரா இருக்கிறவங்களுக்கு, அத்தனை பேருக்குமே, தனி மனிதர்களுக்கு தெரிய வந்தது என்றால், என்னுடைய எண்ணத்திற்குள் நான் என்ற ஒரு சூடாக ஆகிக் கொண்டிருக்கின்ற, சூடை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற எந்த விதத்திலையும் ஒரு பொருள் இல்லை, ஏன்னா அந்த உறக்கத்தில் இல்லை அப்படின்றத அவர் திடமா பார்த்து 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 உடம்பு போட்டுட்டார் வச்சுக்கோங்க. ஒரு 5 வயசு தன்னுடைய பேரனுக்கு ஆரம்பிச்சுருவாரா இல்லையா கச்சேரிய மொல்லமா, ஃபஸ்ட்டு இவர் கவலைப்படாமல் இருப்பாரா இல்லையா? என்னுடைய எண்ணம்தான் உயிர் கொண்டவனாக, அந்த உயிருக்கு பயப்படுவனாக, அந்த உயிரை பிறந்ததுவாக நினைக்க வைக்கிறது. அந்த உயிர், பிறந்த உயிர் என்றைக்கோ இறக்கப்போவதாக பயமும் கொள்ளுகிறது அப்படின்றத ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறார் வச்சுங்க. நம்ம சசங்கத்தை கேட்கிறார், தினம் 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 எல்லாரும் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன தெளிவுறோம், அடாடா எண்ணம் வந்தாதான் நான் பிறந்தவனாவே ஃபீல் பண்றேன் அப்படின்னா, எண்ணம் இல்லாம இருக்கும் பொழுது நான் என்னவா இருக்கணும், மனிதன்ற தன்மையே கடந்தவனாக இருக்கணும், கரெக்டா? ஆழ்ந்த உறக்கம் என்ன, மனிதனே இல்லைப்பா நீ, பிறந்தவனும் இல்லைங்க. சோ பிறப்பு இறப்ப உணர்ச்சி கொண்ட நான் பாவம் சூடேற்றி கொண்டு பிறந்தவனாக எண்ணமயமாக எண்ணங்களாக வந்து 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 எண்ணங்களை யோசிக்க யோசிக்க எண்ணங்கள் மயமாக இருக்க 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 என்ன ஆகுது, மனிதனாக அகந்தையாக நான் பாவமாக புத்தியின் உணர்ச்சிகளை எல்லாம் பட்டை தீட்டி தீட்டி திரும்ப திரும்ப செதுக்கி கொண்டு திடமாக செய்து கொண்டிருக்கின்றோம். நான் சொல்றது சரியா இல்லையா, இப்ப நம்ம சச்சங்கத்தை விதவிதமான வயதுகள்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 15 வயசுல இருந்து கேட்கிறாங்க, 65, 75, 90 எவ்வளவான கேட்டுருக்கோம். இவங்களுக்கு எல்லாம் உள்ளுக்குள்ள கிளியரா, நம்ம இப்படி ஒரு பைக்கை பிரிச்சு போட்ட மெக்கானிக் போல, உள்கடன்னு சொல்லப்படுகின்ற தமிழ்நாட்டு வார்த்தையினுடைய அந்த உள்ளுன்ற அகந்தை உணர்ச்சி அப்புறம் எண்ண ஓட்டங்கள், இது மூணுத்தையும் நம்ம பிரிச்சு 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 சொல்லுங்க. ஒன்றுத்துக்கு ஒன்று எப்படி வந்து சூடாகி கொள்கின்றது, உடனே பிறந்தவனாக
அந்த எண்ணத்தை உண்மையாக்கி பொருளை எதிர்பார்ப்பவனாக, உறவை எதிர்பார்ப்பவனாக, நல்லதை எதிர்பார்ப்பவனாக, துன்பத்தை விலக்குபவனாக, இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஊடகத்தையே ஓயாம நான் உங்களை பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கேன். சதா பார்க்க, இதை தவிர நான் வேற ஒண்ணுமே நேரடி விஞ்ஞானம். அதனாலதான் பதஞ்சலி அளவுக்கு கூட சொல்றேன் நான். பதஞ்சலியோட அஷ்டாங்க யோகத்துல கூட யோகம் என்பது சித்தத்தில் உதிக்கின்ற எண்ணங்களை உதிக்காமல் தடுப்பதேன்னு சொல்றார். தடுக்கிறவன் யாரு, யாருக்கு எண்ணங்கள் உதிக்குது, யோகம் யாருக்கு, சரியில்லைன்னா சரியில்லை. இன்றைய விழிப்பு நிலை ஆன்மீகத்தை சரியில்லைன்னு சொல்றோம், நம்மளுக்கு கொஞ்சம் கூட இது கிடையாது. ஏன்னா நம்ம உள்ள புடம்பு விட்டு பார்த்துட்டு இங்க வந்து பிறந்தவனே இல்லப்பான்னு சொல்றான் மொத்தம், இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருப்பானா, தியானம் வந்து எங்கேயும் கொண்டு போய் சேர்க்காதுன்னு சொல்றதுக்கு பயப்படுவானா. அதனாலதான் இங்க பண்ற அத்தனை ஆன்மீகத்தையும் கொண்டு வந்துடுறோம். ஏன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் அங்கீகாரம் என்ன கொடுக்குறாங்க, எல்லாம் தனி மனிதனுக்கு அவனுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் இருக்கு வழிமுறைகள் அப்படின்ற மாதிரி வழிமுறைகள் இருக்குன்னா இவன் யார், இந்த வழிமுறைகள்லாம் தூக்கத்துல எங்க போச்சு, அவ்வளவுதான் கேட்கிறோம். ரெண்டே கேள்வி கேட்கிறோம், இவ்வளோ வழிமுறைகள் சொல்லி கொடுக்குறியப்பா, இவ்வளோ பிரான்ச்சஸா, இவ்வளோ வித்தியாசங்கள் கொண்ட மதங்களை கொண்ட இனங்களை கொண்ட நிறங்களை கொண்ட மொழிகளை கொண்ட உணர்ச்சிகளை கொடானு கூடிய உணர்ச்சிகளை கொண்ட 750 கோடி மக்களுக்கும் லாட் லாட்டா குரூப் குரூப்பா ஆன்மீகம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களேப்பா, இதெல்லாம் உண்மையா இருந்ததுன்னா அங்க எல்லாரும் தூங்க போனாங்களேப்பா, இறந்தவர்களும் தூங்கினவர்கள், அப்புறம் பிறந்தவர்கள், இறந்தவர்கள், தூங்குறவர்கள், மயக்கமடைந்தவர்கள், கோமாவில் இருப்பவர்கள், எல்லா மனத்தினுடைய நிலைகள் தானே, எல்லா உள் ஊடகங்களின் நிலைகளை தானங்க இப்படிலாம் நம்ம சொல்றோம். இறந்தவன்னா யாரு, உடம்பு இறந்துட்டு ஆனா மனத்தை பத்தி பேசுறது இல்லைங்க. பிறந்தவன்னா யாரு, மனம்தான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனா உடம்பு அங்கேயும் இறந்து கிடக்கு, பிறந்தவன்கிட்டயும் உடம்பு இறந்து கிடக்கு, அதை பத்தி பேசுறோமா? நான் நினைக்கும் கருத்துக்கள் வந்து மனத்திலேருந்து தானே வருது, உடம்புலேருந்து வரலையே. உடம்புன்றது வாக்குக்கு மாத்திரம் உபயோகப்படுது அவ்வளவுதான், செவிகள் வந்து கேட்கறதுக்கு உபயோகப்படுது, வாக்கு வந்து பேசுவதற்கு உபயோகப்படுகிறது நாக்கு மூலமாக, கண்கள் வந்து பேசுபவனை பார்க்கவும் தங்களையே பார்த்து கொள்ளவும் புறக்காட்சிகளை பார்ப்பதற்கும் பயன்படுகிறது, உள்காட்சிகளை பார்க்கறதுக்கு மனக்கண் இருக்கு, இப்படின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிச்சு பிரிச்சு பார்த்தா எல்லாத்துக்கும் தனித்தனி பெயர் இருக்கு, தனித்தனி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, தொழில்படும் முறைகள் இருக்கு, இருக்கா இல்லையா சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு நிம்மதி இம்மிடியட்டா வரணும்னா இந்த உண்மைகளுக்கு நீங்க முடிச்சுக்கணுமா, இல்லாட்டி உடனே வந்து வேற ஏதாவது வந்து ஆன்மீகம் புரிபவனாக உங்க உடம்ப தூக்கிக்கிட்டு போயிட்டு கண்ணை மூடுறதுலேருந்து சொல்றேன், நம்ம கண்ணை மூடுறதே வந்து வேற பர்பஸுக்கு, இதை உள்ள பார்க்கறதுக்கு தான், இந்த கூத்த பார்க்கறதுக்கு தான், பொய்கூத்துக்கு தான் தெரிய போகுது, வேற ஒண்ணுமே இல்லை, உண்மை வந்து உதிக்காது, பொய்கூத்து பொய்கூத்துன்னு தெரியணும் அவ்வளவுதான், அதுக்கு சச்சங்கம் தோண பண்ண போகுது. இப்ப நான் பேசுறதே தோண பண்ணிக்கிட்டே இருக்க போகுது, வேற என்ன பண்ண போகுது, நீங்க எங்கேயாவது மலை காடுக்கு ஓடுறது இல்லாட்டி ஆசிரமம் ஆசிரமமா போறது, ஏகப்பட்ட குருஜி, ஏகப்பட்ட ஆசிரமம், ஏகப்பட்ட பேரை வச்சுட்டு இருக்கிறவங்க, நிறைய அப்ஜெக்டிவ்ஸோட அப்படி ஆகும் இப்படி ஆகும், நிறைய ஆர்டர்ஸ், நிறைய பயிற்சிகள், அவங்க ஃபர்ஸ்ட் ஒன்றுத்த உண்மையாக்கிடுறாங்கல்ல, என்னத்தை உண்மையாக்கிடுறாங்க, விழிப்பு நிலை பிரபஞ்சத்தை உண்மையாக்குறாங்க, விழிப்பு நிலையில் வாழும் அந்த மனத்தை உண்மையாக்குகிறார்கள், அந்த எண்ண ஓட்டங்களை உண்மையாக்குகின்றார்கள், அந்த எண்ண ஓட்டங்களுக்கு அடிப்படையாக உணர்ச்சி மயமாக இருக்கும் புத்தியினுடைய இயக்கங்களை எல்லாம் உண்மையாக்குகிறார்கள், அப்புறம் இவைகளை சதா இவைகள் மூலமாக தன்னை சூடேற்றி கொண்டிருக்கும் பழைய பதிவுகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற காஸ்மிக் பதிவுகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற நான் பாவம் இந்த சைடு ஹீட் பண்ணி மன வழியாகவும் உணர்ச்சி வழியாகவும் உலகத்தை உடம்பு மூலமா தொடர்ந்து விஷயங்களை விவகரிச்சுக்கிட்டு இருக்கு.
ஸோ இந்த போர்ட்டல் இந்த இன்டர்ஃபேஸ் நான் பாவம், நான் பாவம் வந்து அங்க ஒன்று பிரபஞ்ச மனம் இல்லையா உணர்தல் நேரடியாக ஒரு உண்மையான உணர்ந்த குருவினுடைய சத்சங்கம் மூலமா என்ன பண்ணலாம், நேரடியாக பிரபஞ்ச மனமும் இல்லை தனி மனமும் இல்லடா போட அதுதான்டா இருக்கு அப்படின்னு ஒரே பார்வை. அதற்கு இடையூறாக முதல் ஆரம்பம் எங்க ஆரம்பிக்குது, நான்பாவத்தை ஆரம்பிக்குது. அந்த நான்பாவத்தை நீங்க வந்து என்ன பண்றீங்க, நான்பாவத்தை ஒப்படைக்கிறதுன்றது இல்லை, நீங்க வந்து ஒருத்தர் பேச்சு அப்படி கேட்குறீங்கன்னாலே உங்க மனத்தை அப்படி கொடுத்து உங்க புத்தியை அப்படி கொடுத்து உங்க உடம்பு அந்த இடத்துல இருக்க வச்சு அந்த உடம்புக்குள்ள புத்தி இருக்க மாதிரிலாம் நினைச்சு நீங்க கேட்குறீங்கனால என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் வந்து பிரபஞ்சத்தையே சத்தியமாக்குறீங்க, உங்களை தனிமைப்படுத்திக்கிறீங்க, அதுலேருந்து உங்களுடைய எண்ணத்தினுடைய ஒரு தன்மையினால் இந்த மாதிரி போய் கேட்குறீங்கனால என்ன அர்த்தம், உங்களையும் தனியா சத்தியப்படுத்துறீங்க, உங்களை உடம்பா மாத்திக்கிறீங்க, கேட்பவனாக மாத்திக்கிறீங்க, கேட்பது கூட என்ன எண்ணங்களெல்லாம் வாங்கி வாங்கி அவர் சொல்றதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி உள்ள போட்டு அதெல்லாம் திருத்தி திருத்தி அனுப்பிச்சு அமைச்சுக்கிட்டு அது மூலமா அவர் சொல்றதுக்குள்ள என்னமோ இருக்கு என்னமோ இருக்கு. நீங்களும் எத்தனையோ உடல்கள்ல கேட்டீங்க ஆன்மீகத்தை, இந்த பிரபஞ்சத்தினுடைய மனம் வந்து ஆதி இல்லாதது முடிவில்லாதது எல்லாம் பொய் பச்சை பொய், அதுவே ஃபர்ஸ்ட் முதலில் தெரிவிக்கப்படுவது இல்லை. ஏன்னா உணர்ந்த ஒருத்தர் தான் சொல்லுவார். சோ இதை நம்பி வந்து நீங்க பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா என்ன, எல்லா பொய்களையும் நீங்கள் வந்து சத்தியமாக்கிக் கொள்ளுகிறீர்கள், உங்களை சத்தியமாக செய்யும் அவர் இதை நம்பாமையா பண்ணுவாரு, அவர் இதுல மாட்டிக்கிட்டார், அவருக்கு என்னன்னு தெரியல. ஆனா இதுலேருந்து இந்த மாதிரி ஏமாந்த சோனகிரிகளா உங்ககிட்ட இருந்தே என்னமோ வருதெல்லாம் அவருக்கு வேற, புரியுதா, அவருக்கு ஒன்றும் புரியல, தலையும் புரியல காலும் புரியல. எப்போ விழிப்பு நிலையில அவர் வந்து இதெல்லாம் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காரோ ஆழ்ந்த உறக்க நிலையை எடுத்து காமிக்கலையோ, நானே ஒரு பைக்கை பிரிச்சு போட்டு காமிக்கிற மாதிரி காமிக்கலையோ, அப்ப அவர் என்ன எதுல சிக்கி கொண்டவர், அவர் நான் பாவம்னாலே என்னன்னு தெரியல, அவருக்கு உணர்ச்சின்னா என்னன்னு தெரியல, எண்ணம்னா என்னன்னு தெரியல, இதெல்லாம் விட்டுட்டார். நேரடியாக உங்களுடைய செய்கைகளுக்கு வர்றார், உங்களை செய்பவர்களா மாத்துறார், திருப்பி அதே எண்ணங்களை குழப்பிக்கிட்டு இருக்காரு. நீ வந்து இப்படி வச்சுக்கோ, இந்த லட்சியத்தை வச்சுக்கோ, உள்ளுக்குள்ள கண்ணை மூடிக்கோ, கண்ணை மூடின்ற உடனே இந்த மாதிரி ஒளியப்பாரு, இல்லாட்டி பூர்வ மத்தியப்பாரு, இல்லாட்டி மண்டை உச்சி மேல உன் கவனத்தை செலுத்து, இல்லாட்டி உடம்பு பூரா உன்னுடைய கவனத்தை எல்லா இடத்துலையும் சுழட்டி சுழட்டி விடு. சுழட்டி சுழட்டி விடுறதுக்கு கவனம் உங்க கையில அகப்பட்ட ஒரு பொருளே அல்ல. ஒரு குழந்தைக்கு அக்ஷராபியாசம் சொல்லப்படுற அந்த ஒன்னாம் கிளாஸோ அந்த எல்கேஜியோ அங்கே சேர்க்கும் பொழுது ஏ போடுறதுக்கு இப்படி போட்டு அது கையை கூட எழுத்திட்டு போய் இப்படி காமிக்கணும், போர்டில் எழுதி காமிப்பாங்க, டீச்சர் பக்கத்தையே உட்காந்து கையை பிடிச்சி இப்படி எழுத்துட்டு போவாங்க, ஏன்னு 10 தடவை கோணா மண்ணா போய் 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 அது உடம்புல அது மெமரியாக ஏறணும். அந்த மாதிரி ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் அங்க ஆன்மீகம் என்னங்க இது, எங்க என்ன சொல்லியிருக்கார் பாருங்க, அதுவே முக்கிய இதயம் அதன் கண் இவ்வகிலமுமே அமர்ந்திருக்கும். ஆன்மாவை சொல்றார், அது எங்க இருக்கு, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு, அதை தேடுறதுக்கு எப்படி ஆசிரமத்துல போய் உட்காரலாம், எப்படி ஏக்கு என் ஏ எழுத தெரியல, என் கையை கொஞ்சம் பிடிச்சி எழுதுறீங்களா, அப்படி தியானம் தியானம் ஏ அப்படி எழுதி கொடுக்குறாரு. அவரு கையில யாருக்கு, உடம்புக்கு கொண்டு வந்தாலே பயங்கர தப்பு இல்லை, எண்ணம் அதை நினைச்சு உச்சரிச்சு இப்படி கொண்டு வந்தா கூட இன்னும் பயங்கர கொடுமை இல்லை, எல்லாமுமே தப்பான ரூட் இல்லை. ஆன்மீகம் மிசிக்கொள்ட என்னங்க, உள்ள தனியா ஆள் இல்லை, அப்படி போனோம் ஆர்வம் எப்படி போனோம், யோசிக்கிறவனை பார்க்கணும், உணர்ச்சி எழுந்ததுன்னா உணர்ச்சி எழுந்திருக்கிறதுல போய் நிற்கணும், உடனே நிற்கிறவன் யாருன்னு கேட்க வேண்டாம், முதல்ல எப்படி பழுக, அப்படின்னா என்ன பண்றோம், நானுன்னு இது நாள் வரைக்கும் எண்ணத்துல எண்ண வழியா வெளியில போறவன உணர்ச்சி வழியா வெளியில போறவன அப்படியே அதே நான் உபயோகிச்சு உணர்ந்தவர் என்ன பண்றாரு, உள்ள போய்ப்பாரு,
இந்த எண்ணம் வந்ததுனா அவனே பாரு, என்ன என்ன என்னன்னு, எண்ணம்னா என்னன்னு தான் பாரு, உள்ள பேசுறது என்னன்னா பாரு, நினைக்கிறது காட்சிய அனுபவத்தை திருப்பி திருப்பி அசைப்படுறதெல்லாம் என்னன்னு தான் பாரு. அப்படின்றதெல்லாம் என்ன ஆகுது, அதே நானை வந்து டீகண்டிஷனிங் பண்றோம். டீகண்டிஷனிங்னா என்ன, எல்லா இது நாள் வரைக்கும் அது நிர்பந்தமயமா நாயை பழக்கிட்டா என்ன பண்ணும், எதை தூக்கி போட்டாலும் போய் பிடிச்சிட்டு வரும், எதை தூக்கி போட்டாலும் போய் பிடிக்கும், பேப்பரை தூக்கி போட்டாலும் பிடிக்கும், பாலை தூக்கி போட்டாலும் பிடிக்கும். டீகண்டிஷனிங் பண்ணணும் இல்ல, டீகண்டிஷனிங் பண்றது அதே வந்த ரூட். வந்த ரூட் எங்க, எண்ணம், எண்ணத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறோம், பேச ஆரம்பிக்கிறோம், பார்க்க ஆரம்பிக்கிறோம், வெளியில போக ஆரம்பிக்கிறோம், உடம்பா மாற ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே அதையே பாரு, எண்ணுபவனையே பாரு, எண்ணத்தையே பாரு, நல்ல தெளிவு வரும். இவைகள் தான் அகிலம். அகிலம்னு அங்க மலை காடு இல்லை, ஏ பி பி எல்இ சேர்ந்து ஒரு எல்கேஜிலேயோ யூகேஜிலேயோ ஆப்பிள் தெரிஞ்சிடுது, உடனே அந்த பழத்தையும் காமிக்கிறாங்க. ஸோ ஆப்பிள் சவுண்டு பழம், சவுண்டு பழம், காட்சி நாமம், ரூபம் நாமம், ரூபம் நாமம், இப்படி தானே ஒரு குழந்தைக்கு ஏறுது உள்ள. இது ஏற இடம், இந்த மாதிரி சசங்கங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அஞ்சு ஆறு வயசு குழந்தைகிட்ட கூட இத சரளமா, எங்கேயுமே அது உணர்ச்சி தடம் புரள்றதுக்கு முன்னாடி அது உற்பத்தி ஸ்தானம் காமிக்கிறது, லகுவா விளையாட்டுத்தனமாவே அது சொல்லி கொடுக்கறது மெய் ஞானத்தை. அப்படின்னு குடும்பங்கள் 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 குடும்பங்களா இந்த குழந்தைகளை வந்து அப்படியே கள்ளம் கபடன்றதே இல்லாம, என்ன தனி உணர்ச்சி தான் ஒருத்தனை வந்து எல்லா குற்றங்களுக்கும் காரணம் வந்து என்ன, அவன் ஃபஸ்ட்டு தனியாக அருகதையுள்ள ஒரு குழந்தையாக ஒரு சக்தி கொண்ட உடலை கொண்டவனாக நினைக்கும் பொழுது அவனுக்கு என்ன அது, கையை ஓங்குறான், இன்னொரு குழந்தைய போய் அடிக்க போறான். குற்றங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, உள்ளே இருந்து ஆரம்பிக்கின்றது. ஊற்றுக்கண் என்ன, நான் வந்து அந்த உணர்ச்சியை வந்து அவன் உடல் அளவா தனிமைப்படுத்த ஆரம்பிக்குது. எப்படி வந்து ஏவை கத்துக் கொடுக்குறாங்க, பிஏ கத்துக் கொடுக்குறாங்க, ஆல்பபெட் பூரா முடியுது, ஏ பி பி எல் இ ஆப்பிள் அப்படி டக்குன்னு ஒரு படம் பின்னாடி அப்படியே சிங்கரனைஸ் ஆகுது இல்ல, அதே போல ரிவர்ஸ்ல ரிவர்ஸ்ல. அதனாலதான் இங்க டூயரே இல்லாம போவான், உங்ககிட்ட நான் இல்லை, அதனால நீ வந்து உன்னுடைய உணர்ச்சியை சீரியஸா எடுத்துக்கூடாது. உனக்கு இன்னொரு பையன் மிதிச்சிட்டான்னா உனக்கு கோபம் வரும், ஏன்னா நீ உனக்குன்றத நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, உன்னுடைய நானை நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, உன் காலா நினைச்சுக்கிட்டு இருக்க, உன் காலை ஒத்தான் அழுத்திட்டான் மிதிச்சிட்டான் தெரியாம. சோ உனக்கு கோபம்ன்ற உணர்ச்சி வழக்கமா வரும், ஆனா உணர்ச்சியே பொய்னு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டா நான் வந்து சேரவே முடியாது இல்ல. இப்ப சமுதாயத்திலேயே மலர்ச்சி வரும் இல்ல, சமுதாயத்திலே பெரிய மாற்றம் இல்லை, அடிப்படை மாற்றம் இல்லை. இதுக்கு இதுக்கு வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விழிப்பு நிலை கேழடுகளா, மனசுல கேழடுகளா, அழுத்து போறதுகளா, சலிப்பு தட்டினதுகளா, உணர்ச்சி எல்லாம் பார்க்காததுகளா, இதுங்களெல்லாம் எங்க திருத்த முடியும் நீங்க நினைச்சு பாருங்க. உணர்ச்சி லெவல்லையே ஒரு ஆன்மீகம் நிக்குது, அங்கேயே ஆரம்பிக்குது. ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாத உணர்ச்சி விழிப்பு நிலையில் ஒருவனுடைய தனி மனத்தினுடைய உணர்ச்சியாக நான் பாவத்தை பற்றி கொண்டு சூடு கொண்டு வேகம் கொள்கிறது, சூடேறி வேகம் கொள்கிறது. அப்படின்றத போய் முத்த உட்டா பண்ணிட்டு இருப்பீங்க, அது வெளியிலயா போவீங்க, வெளியிலயா போவீங்க. நோயை முத்த
முத்த விட்டாச்சு இல்ல, நான்களை முத்த, அதாவது ஒவ்வொரு உணர்ச்சியும் முத்த விடுறதே நான்களை முத்த விட்டாச்சு. ஒரே ஏறி கிடக்கு. உரையற்றதொன்றை உரை செய்யும் ஊமர்கள், கரையற்றதொன்றை கரை காணலாம். வார்த்தையாவே மாறக்கூடாது அப்படின்னா உணர்ச்சியா உதிக்கும் போதே ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கப்படும். முக்கியமாக சொல்லி கொடுக்கப்பட வேண்டியது இது. இப்ப விட்டு பாருங்க, சில குழந்தைகளுக்கு வந்து மேலேயே வந்து விழுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த நல்ல குழந்தையா மாறிடுச்சு, இதுக்கு வந்து மெய் ஞானம் புகட்டிட்டு இருக்கோம் மட்டுமா. உன் உணர்ச்சியெல்லாம் நேர பாரு, இந்த உணர்ச்சி அவன் மெதிச்சான் இல்ல, நீ என்ன பண்ண ரெண்டா முட்டாள் அப்படின்னு நீ திட்டின வரேன், என் மேல வந்து இப்படி என் காலம் மெதிக்கிறியடா அப்படின்ன. இது கோபம் வந்தது இல்ல, இந்த கோபம் உணர்ச்சி உண்மை இல்லைன்னு சொல்லியிருக்கேன் இல்ல அப்படின்னு ஒரு நாலு ட்ரைனிங் கொடுத்தா என்ன ஆகும்? அது ஏதானு ஒரு தீவிரமான ஜென்யூனான ஆராய்ச்சியில ஈடுபடும். இப்போ எல்லா துறைகளும் வெளிரும். எந்த ஆட்டத்துக்கும் பாட்டத்துக்கும் சலசலப்புக்கும் அது அஞ்சாது. உணர்ச்சிகள் நிறைந்துதான் இந்த பிரபஞ்சம்ன்ற பிரபஞ்ச மனத்தினுடைய அடிப்படையே ஒரு குழந்தைக்கு உணர்த்தப்பட்டால் மெய்ஞானம் மூலமாக. எல்லாரோட பிரச்சனையும் என்னங்க பிரபஞ்சத்துல, பிரபஞ்சத்துல ஒரு தனி மனிதனுடைய ஒவ்வொரு க்ஷண பிரச்சனையும் என்னங்க? உணர்ச்சி ஏறிய நான் பாவத்தை கண்டு அவனே வந்து நொந்துக்கிறான். அதுக்கு வார்த்தை இன்னும் சேரும்போது ஒரே கவலையா மாறிடுறது, துக்கம் ஆயிடுறது. வாழ்க்கையே இந்த உடம்ப உயிர்மயமா அது தோன்றுகின்ற அந்த உடலே வந்து வெட்டியா தெரியுது. கோபம் யார் மேலேயும் இல்லை, எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 99.9999 அத்தனை பேரும் வச்சுக்கணும். ஞானியை தவிர இது எல்லாரும் தங்க மேல ஃபர்ஸ்ட் நொந்துகிட்டு இருக்காங்க. தங்களுக்குள்ள நிகழும் உணர்ச்சியினுடைய எழுச்சிகள் வேகங்கள் இதை கண்டு அவர்களே வெகுள்கிறார்கள், மிரளுகிறார்கள், பயப்படுகிறார்கள். அதற்கு உதவவில்லை, ஏனென்றால் யாரும் உணரவில்லை. வெட்டி வேஸ்ட் அனைத்து விதமான ஆன்மீக பயிற்சிகளும். பயிற்சிப்பவன் எவன் என்று தெளிவாக உணர்த்தி அவனிடம் இருந்து இவனை காப்பாற்றாத எந்த ஒரு ஆன்மீகமும் தெளிவும் இல்லாத எந்த செயலும் அது ஆன்மீகமும் இல்லை, என்னென்ன பேரே கொடுக்க முடியாது. இப்ப இருக்கிறவர் யாரோ குரு பேட்ச் பேட்சா கோடி கோடி பேரா என்னென்னமோ சொல்லி கொடுத்துருக்காருன்னா ரெண்டு பேரையும் ஒரே சமயத்துல பிடிங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அவர் என்ன கத்துக்கிறார்? நீங்க யாரு? அவர் யாரு? உங்களுக்குள்ள வெளியில கேட்கல, வெளில தெரியும். உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேர் இருக்கு, நிறைய பேருக்கு எல்லாருக்கும் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், எல்லாம் ப்ராடக்ட்ஸ். நீங்களும் அதுல பெரிய லீடிங் சுப்பீரியர் ப்ராடக்ட். யூ ஆர் எ டீச்சர் ப்ராடக்ட், தே ஆர் த ஸ்டூடெண்ட் ப்ராடக்ட்ஸ். வாட் இஸ் த ஸ்டூடெண்ட்ஷிப் விதின் தம்? வாட் இஸ் யுவர் குருடம் விதின் யூ? எல்லாம் உள்ள வச்சுதான் நம்ம பேசுறோம். ஒரு ப்ரொஃபஸர்ன்றவர் யாருன்னு தெரியும்? மாஸ்டர் டிகிரிலாம் முடிச்சுட்டு ஏதோ பிஹெச்டி பண்ணவர் ப்ரொஃபஸர். ஒரு அண்டர் கிராஜுவேட்னா என்னன்னு தெரியும், ஒரு கிராஜுவேட்னா என்னன்னு தெரியும், ஒரு சயின்டிஸ்ட்னா என்னன்னு தெரியும், ஒரு அஸ்ட்ரானட்னா என்னன்னு தெரியும், ஒரு குவாண்டம் ஃபிசிஸ்ட்னா என்னன்னு தெரியும், ஒரு காஸ்மாலஜிஸ்ட்னா என்ன தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும்பா. ஞானம்னா என்னப்பா? இவ்வளோ பேருக்கு என்னமோ பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றாயே, இந்த பயிற்சிகள் உன்னை என்ன செய்தது சொல்லு, உள்ளே என்ன நடந்தது சொல்லு. அந்த குரு என்ற குருஜி, குரு, சத்குரு, என்னென்னமோ பேர், யுக குரு, அந்த குரு, இந்த குரு, இந்த மெசையா, இந்த தீர்க்கதரிசி, இந்த ப்ராஃபெட், என்னப்பா
மாயையினூடே இறைவனை கண்டவர். மிஸ்டிக். என்னப்பா மாயை? மனம்தான் சாப்ட்வேர் ஆச்சேப்பா, இதுல என்னப்பா மாயை இருக்கு? ஆகாசம் உணர்ச்சி கொண்டதுப்பா. கார்பன் டை ஆக்சைடு பர்மியேட்டட் அட்மாஸ்பியர் ப்ரிவெயில்ஸ் இன் மார்ஸ். பூமி வந்து ஆக்சிஜன், மெயின் ஆக்சிஜன். ஓசோன் லேயர்னு சொல்றோம், எல்லாம் ஆக்சிஜன் லேயர். பயோஸ்பியர்னு சொல்றோம், உயிர்கோள மண்டலம், எல்லாம் ஆக்சிஜனைஸ்ட். அந்த மார்ஸுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு, அதுதான் அட்மாஸ்பியர். அப்படின்னா அதெல்லாம் உணர்ச்சிகள் தானே. 118 எலிமெண்ட்ஸ், அதுக்கு மேலேயும் இப்போ நிறைய போட்டிருக்காங்க வகைப்படுத்தி. ஸ்டாண்டர்ட் பார்ட்டிகல் லிஸ்ட், எலிமெண்ட்ரி பார்ட்டிகல் லிஸ்ட். மோர் தென் 118 தே ஹவ் ஃபவுண்ட் அண்ட் தே ஹவ் கிவன் த ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் த ஆட்டமிக் நம்பர்ஸ், எவ்ரி திங் ஹேஸ் பீன் கிவன் டு தட் லிஸ்ட். அந்த மாதிரி எனக்கு இந்த ஆகாசத்துக்கு என்ன உணர்ச்சி? ஆகாசம் நானுன்னு சொல்லலையே, நீ நானுன்னு சொல்றியே, நீ உணர்ச்சி மயமாக இருக்கியே. இவர்களுக்கு போதிக்கும் உணர்ச்சியாக என்னமோ விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாயே, இவர்களை செய்ய சொல்கிறாயே, உன்னிடமிருந்து செய்ய சொல்லுகிறவன் என்ற ஒரு நான் இருக்கின்றானா? அவர்களிடம் செய்ய போகிறவர்கள், கற்றுக்கொள்ள போகிறவர்கள், அதுவும் முக்கியமாக உள்ள பத்தி நீ சொல்லிக்கிட்டு இருக்கியா, வெளியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க, எதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஒண்ணுமே கிடையாது அங்க விவரம், ஒண்ணுத்துக்கும் ஒரு புக் கிடையாது. பம்பார்டிங் ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். எந்த இடத்துல இந்த பெரிய மேசிவ் காஸ்மாஸ் இஸ் எக்ஸிஸ்டிங், திஸ் காஸ்மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட்லி பீயிங் பார்ன் எக்ஸிஸ்டிங் and disappearing. Disappearance has no other place except in that. Existence doesn't have a separate place for this cosmos apart from that. Being born, getting born, doesn't have a separate abode apart from that. One, only one. அதை சொல்லிக் கொடுக்குறது கஷ்டமே கிடையாது. புத்து 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 புத்துன்னு ஓடணும். இது எண்ணங்கள், உணர்ச்சிகள், நான்பாவம் எல்லாம் வளர்ந்தோம், ஒன்றும் ஆகாது. ஏன் சூடேறணும் ஃபர்ஸ்ட்டு? ஏன் சூடேறணும்? நான்பாவம் வந்ததுன்னா, ஒரு உணர்ச்சி வந்ததுன்னா ஏன் வந்து உடம்பு சூடாகணும், மனம் சூடாகணும், மனம் கொதிப்படையணும்? Why should the mind become anxious? Why should it get depressed? Why should it be stressed? Why should it is always under tension? Enna terminologies idella perandavane illada aanma aalnda varakatha patti eduthu eduthu poda poda aanandam 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 avvalave avvalave. இது வந்து ரொம்ப அற்புதமான செய்யுள். எல்லா செய்யுள்களுமே பகவானுடையது. பெரும் பாக்கியம்ங்க, கொஞ்சம் கொஞ்சம் பாக்கியம் பண்ணலாம். அதனால தான் வந்து நம்ம டீட்டெயிலாக போவோம். எல்லாரும் சதா 24/7 நீங்கள் என்ன வேணால் இந்த உலகத்தில் வெளியில் காரியம் பண்ணுங்கோ, காரியத்தை சொல்லி உள்ளே இருக்கிறதுலேருந்து தயவு செஞ்சு பண்ணாமல் விட்டுடாதீங்க. உள்ள எண்ணமா இருந்தாலும் சரி, உணர்ச்சியா இருந்தாலும் சரி, உங்க செய்கின்ற வேலைகளுக்கு, உங்க கதாபாத்திரங்கள் கொண்ட அந்த முக்கியமான அந்த உறவு மூலமாக கொண்ட, தொழில்கள் மூலமாக கொண்ட அந்த வேலைகளுக்கு இது எதிரியே அல்ல, மாற்றாக அத்தனையும் மிளேறும். ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுங்கன்ற லெவலுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு 5-6 வயசு குழந்தைக்கு உணர்ச்சி உதிக்கிற இடத்த நல்லா காமிச்சு 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 காமிச்சு
உனக்கு கோபம் வந்துதா உடம்பு மேல ஏதோ பொருள் பட்டுடுச்சு, இல்லாட்டி ஒரு பையன் அடிச்சிட்டா, இல்லாட்டி வெந்நீர் கொஞ்சம் கொட்டிடுச்சு, நீ கிழவுது அடிபட்டுக்கிட்ட, அழுக வருதா, வலிக்கிற உணர்ச்சினால அழறியா? அந்த வலிக்கிற உணர்ச்சி வந்து நிஜமா இல்லை. பழக்கத்தினால வந்திருக்கு. அப்புறம் நீ ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆயிடுவ அப்படின்னு குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா நேரடியாக மெய்ஞானமே போயிடும், உலகத்தையே புரட்டி போடலாங்க. ஒரு தனி குழந்தை, தனி மனிதனை உள்ள நல்லா பார்க்க ஆரம்பிச்சுட்டாருந்தா பிரபஞ்சமே செலிப்ரேட் பண்ணும். ஏன்னா இது பேர் ஆன்ம ஞானம். தன்னை பற்றிய ஒரே ஒரு தான், ஒரே ஒரு ஆன்மா, ஒரே ஒரு பொருள், உருவமில்லாதது, நீங்காதது, உதியாதது, ஆனால் இருப்பது, அறிவாக இருப்பது, இருப்பாக இருப்பது, உணர்வாக இருப்பது, அவ்வளவே. இத்துடன் முடித்துக் கொள்ளுகின்றேன். நாளை மாலை 7 மணிக்கு நாம் உள்ளது 40 அனுபந்தத்தில் சந்திப்போம். நீங்க உடனடியாக உள்தோயுங்கள், தியானம்னு பெயர் கொடுக்காதீர்கள். தியானம் கொடுத்தீங்கன்னா ரேஷியல் மெமரியிலேருந்து இந்த செல்லில் பதிஞ்சதெல்லாம் வந்துடும். ஒரே பதஞ்சலியுடைய ஸ்லோகம் வந்துடும், யார் யாரோ சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்துடும், என்னென்ன மெத்தட்லாம் வந்துடும். மெத்தடுக்கெல்லாம் ஆட்பட்ட நான்கள் எல்லாம் முட்டாள்கள், மடமைகள் தான் அப்படி ஸ்டாட்டிக்காக இருக்க முடியும். உணர்ச்சிகள் இங்கே இருப்பது வந்து அப்படியே கம்ப்ளீட்லி நியூ அண்ட் டோட்டலி நியூ அண்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, ஃபுல்லி ஃப்ரீ. எது? நம்ம கிட்ட இருக்கிற ஒரு உணர்வு. அது இருப்பு, உணர்வு, அறிவு மூன்றும் கலந்த, உதியாத, நீங்காத, தோன்றாத முழு பொருள், அவ்வளவுதான். நான் வழியா நம்ம எதையுமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் இந்த லைன் சொல்லித்து இதை வச்சுட்டு நான் முடிச்சுடுறேன். அதுவே முக்கிய இதயம், அதன் கண் இவ்வகிலமுமே அமர்ந்திருக்கும். சரியா? நாளைக்கு இதை தொடரும். நீங்க உடனே கண்களை மூடி இப்பொருளில் துவையலாம்.